இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு செட் போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அழகா சில விஷயங்களுக்கு வந்து செடி வந்து நம்ம வச்சிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு இதுவர செட்டு போட்டிருக்கிறாங்க. நல்லா தான் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங்க்கு சொன்னாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் என்ன சொன்னார்னா, இங்கே எல்லாம் செடி வைக்கோரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னார். அவருக்கு செடி ரொம்ப பிடிக்குமா, அதனால் செடி வச்சிரு அப்படி சொன்னார் அங்கிள். இங்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது தொங்க விடு குளோரி அப்படின்னா சொன்னார். பார்க்கலாம், அங்கே பாருங்கள் ஹேண்டி துணி கை போட்டுட்ருக்காங்க. நல்லாதான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டூ வீலர் யூஸ் வண்டியெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்காக. எதுவுமே சாப்பிடவே இல்லை. உனக்கு அந்த கழுதையின் மீது அவ்வளவு பிரியமா? ஆமா, இவளை இங்க இருந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். ஒரு இன்ச்சு கிட்ட உள்ள போகல, அதனால சாம் என்ன பண்ணாருன்னா அந்த அசம்பிளிய மாத்தி வச்சிருக்கிறாரு. அதாவது இதுதான் கரெக்டு. சாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இதை உள்ளே போக வச்சுட்டு அசம்பிள் மாற்றி வச்சார். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் கழட்டிட்டு திரும்ப இதே மாதிரி இப்போ பழைய மாதிரி வைக்க போகிறேன். இந்த இதில் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், அது வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை மாற்றிட்டு வரேன். ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஜியோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு கிராசரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்றோம் புது வீட்டுக்காக. ஓகே, செடியெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது ஹேங் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்கு வெளியில. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். போயிட்டே இருக்கு, வழி இல்லை. ஆனா எப்படி ஆரன் அடிக்கிறான் பாருங்க, பயங்கரமா ஆரன் அடிக்கிறான் காதுக்குள்ள. இவ்வளோ இடம் டிராபிக்கா போயிட்டு இருக்கு. இங்க மெட்ரோ வேற போடுறாங்க, இது மாதவரம் ரிங் ரோடு. ஓகேவா, அதனால ஃபுல்லாவே இதுவா இருக்கு. நான் வீடியோக்கு பேசிருக்கேன், அமைதியா இருங்க. நீங்க வேற எனக்கு தலைவலி, தலைக்கு குடிச்சதுல இருந்தே ரொம்ப எனக்கு பல்லு மண்டலம் படைக்கிற மாதிரி. 40 நிமிஷம் கழிச்சு இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். 15 நிமிஷத்துக்கு வர வேண்டியத 40 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கோம். இவங்க வர பையே தர மாட்டாங்க, என்ன பண்ண தெரியும். காப்பி வந்து நம்ம எல்லாம் வந்து 10 ரூபா வாங்குறது, அதனால 10 ரூபா பாக்கெட் என்ன இருக்கா தேடிட்டு இருக்கோம். இது எவ்வளவு வரும் போட்டிருக்குல்ல அதுலயே 25 ரூபா வருது. அப்ப எவ்வளவு காசு? எவ்வளவு காசு? உடம்பு நாங்க அவ்வளோ பெருசு வாங்க மாட்டோம். இல்ல இல்ல, இந்த சிக்கிரி இருக்கு, இது 100 கிராம் தான் சார். இந்த சிக்கிரி இருக்கு, இது பாத்தீங்கன்னா இது வந்து 70% தான், 40-30% சிக்கிரி. சரி, ரவா பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்க ஒண்ணு ஃப்ரீ போட்டுறாங்க, அதெல்லாம் நம்ம ஒண்ணு வாங்கிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உளுந்தெல்லாம் சீக்கிரம் வண்டு வச்சிருக்கு. இதே இப்ப ஆல்ரெடி வண்டு வச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, அதனால பாக்க வாங்கும் போதே ஒரு நல்ல உளுந்தா வாங்கிக்கிறோம். உதயமே அது மாதிரி வாங்கிறோம் அப்படித்தான், அதான் நமக்கு நல்லது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருப்பு முக்கால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெள்ளையை விட கருப்பு நல்லது. ஆனால் நம்ம அதிகமாக வெள்ளை தான் வாங்குவோம், ஏன்னா சென்னா கடையிலேருந்து எல்லா கடைகளும் சென்னான்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் சாப்பிட்டு பழகியாச்சு. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ். இத்தனை லூஸில் இருக்க பருப்புங்க, இது துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அங்கே இருக்க பாருங்கள், அது வந்து பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி, இட்லி அரிசி எல்லாமே இருக்குது, சக்கரை அதெல்லாம். கோழி தான் எதுவுமே வாங்காது, நம்ம பாக்கெட் தான் வாங்குவோம்.
இந்த உளுந்து தான் சீக்கிரம் வண்டு வச்சிருக்கு. அது உடனே இந்த இட்லி கடை அதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் இதை வாங்கி மாவு அரைக்கலாம்ல, அதனால வாங்கி யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தான் கஷ்டம். தினை அரிசி, இது என்னது, பொன்னி அரிசி, சிறு பருப்பு, ஒரு புளி வாங்குது, புளி டைகர், சாரி டைகர் இல்லை, போடு போடு 160 ரூபா ஒரு கிலோ. நீ எடுத்தது எப்படியோ 1.5 கிலோ இருக்கும் போகுது. இல்லை இல்லை உள்ளவே 1 கிலோ இருக்காது, அது 700 கிராம் தான் இருக்கும். கரெக்ட், டெஸ்ட் பண்ணலாம். நான் தூக்கி பார்த்து சொல்கிறேன், 800 கிராம் இருக்க முடியுது, பார்த்துட்டு வரேன். சிறு பருப்புலாம் அதிகமாக யூஸ் ஆகாது, ரொம்ப குறைவாக தான் யூஸ் ஆகும். பொங்கல் செய்யலாம், சாம்பார் போடுவோம், கூட போடுவோம், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம எண்ணத்தை போட போகிறோம். நிறைய ரொம்ப நேரமாக எங்களை சுற்றி பார்க்குறோம். நான் தனியாக பேசுகிறேன் நினச்சிட்டே இருக்கேன், நான் நோயாளி நினச்சிட்டேன், நான் நோயாளி தான் தாத்தா. எங்கள் ஆயாலாம் சின்ன வயசில் காலையில் இது தான் கொடுப்பாங்க, கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க, ராகி கஞ்சி. இப்போ வந்து மண்ணை வச்சு மிக்ஸ் ஆகுது இதுன்னு இருக்குது. இருந்தாலும் அவங்க வைக்கிற அந்த கஞ்சி டேஸ்ட் வரவே இல்லை, இப்போ கூட வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு போயிட்டு ஆயாண்ட போய் குடிக்கணும், குடிச்சிட்டு எப்படி செய்கிறாங்கன்னு கேட்கணும், கேட்டு தான் வைக்கணும். ஆயா சீக்கிரம் வரேன் நான். ஆமாம் கடுகு வாங்கணும்னு நினச்சேன். எவ்வளோ இந்த கடுகு? 16 ரூபா. ஆக்சுவலாக 25 ரூபாவா, ஆனால் 16 ரூபாய்க்கு தராங்கண்ணா. எடுத்துப்போம். எத்தனை கிராம் இது? 100 கிராம். 100 கிராம் ஓகே. அரிசி ஒரு 2 வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு யாரா வந்தாங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு சிக்கன் போட்டு பிரியாணி செய்யறது நல்லாயிருக்கும். 2 வாங்கிக்கோ. நம்மளுக்கே வந்து எதனா செய்யறதுனா செய்யலாம். இங்கே வந்து முட்டை வச்சுருக்காங்க. முட்டை வந்து நாங்கள் இங்கே வாங்கிறது பெட்டரா வெளியே வாங்குறது பெட்டரா யோசிச்சிருக்கோம். எவ்வளோ? 550. ஒரு வாட்டி இதை தான் பச்சரிசி வாங்கிட்டு வந்துச்சு, திருப்பி அதே மூட்டையான வந்து நிற்குது. நம்மளுக்கு தேவை பொன்னி அரிசி. இது ஒரு பேர் பொன்னி பால் அரிசி. இது 589 ரூபா போட்டிருக்கு. சிவாஜி அரிசி 607 ரூபா போட்டிருக்கேன். 100 ரூபாய் கஷ்டம். எங்கேயுமே உளுந்து வாங்கினீங்கன்னா பாக்கெட்டில் வாங்குங்க, லூஸில் வாங்காதீங்க. இன்னைக்கு அரைக்கிற மாதிரி லூஸில் வாங்கிக்கங்க. கொஞ்சம் ஒரு மாதம் வச்சு யூஸ் பண்ணோன்னா பாக்கெட் வாங்கி நல்லது. ஏன் வண்டு வந்துடுது. இல்லைன்னா உங்களால் பாதுகாக்க முடியும்னா பாதுகாத்துக்கோங்க. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்களே, வேப்பிலெல்லாம் போட்டு வைக்கலான்னு. அதுக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு திறமை வேணும் தான், நம்மளுக்கு அந்த திறமை இல்லை. மில்கி மிஸ்ட்டு நெய் வந்து 609 ரூபா, இதை 849 ரூபா. ஆர்ஜிபி, சாரி ஜிஆர்பி, ஆக்சுவலில் 37 ரூபா. ஒரு காலத்தில் நாங்கள் இந்த கற்பூரத்தை தேடி தேடி அலைஞ்சிட்ருப்போம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஸ்டெடிஷனுக்கு கற்பூரம் வாங்குறதுக்கு எங்கே கம்மியாக கிடைக்க 10 கற்பூரம் யூஸ் பண்ணி தான் அடுப்பு பற்ற. கவுகி தான் 589 ரூபா போட்டிருக்குல்ல. ஹெரிட்டேஜ் கம்பெனி இது கட்டு. அது எவ்வளோ? கட்டியாக தான் இருக்கு. வெறும் 680 ரூபா தான். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தால் மட்டும் இந்த ஐட்டம் மட்டும் பார்க்கவே கூடாது. ஜூஸ் பார்த்தா வாங்கிட்டு போகலான்னு தோணும். ஏன்னா ஜூஸ் வந்து அன்ஹெல்த்தி தான், அதனால நான் மனசு கேட்க மாட்டேங்குது. பாதாம் இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியல. இது வாங்கிக்கிறியா? சின்ன பாதாம் நல்லா இருக்குமா? அந்த டேட்ஸு எவ்வளோ போட்டிருக்கு? அது என்ன இப்படி போடும் போது ஓப்பன் ஆகிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்குமா? ஆமாம் ட்ரை தான், நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ற பேர்ச்சி பண்ணாலே நல்லா தான் இருக்கணும். இருத்தி கிரன்ச்சா, என்னது இது? காய்கறி கூட நல்லதா இருக்கு. வழக்கமா காய்கறி வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. என்னன்னு தெரியல, எல்லாம் நல்லா இருக்கு. காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சொல்லி வாங்க முடியல. இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கி தேங்காய் 21 ரூபா தேங்காய் போடலாமா? நல்லா இருக்கு.
மரட்டவா நான் இது 40 ரூபாய்க்கு வாங்கினேன், அதை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வாங்குவேன். அதெல்லாம் அது ஆரம்பத்தில் விடுறது தான், அப்படியே விட்டுருந்தா அவங்க கம்பெனி மூட்டு போகணும்ல. தயிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு என்னமோ இது அட்சன் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியே இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை எங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன், உனக்கு எப்படிமா? மாடு வரும்போதா பாத்திரம் கழுவுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது விம் லிக்விட் தான் வாங்குறோம். நானும் சோப்பு கேட்டேன், இந்த ஒரு விம் லிக்விட் தான் வாங்கி தருவோம், வாங்கி தருது. ஏமா தப்பு இல்லை, லிக்விட் மேலே தப்பு. ஹேண்ட் வாஷ் ஏதாவது ஒன்று கம்மி ரேட் இருந்தேன். முட்டையே வாங்க வந்திருக்கோம், ஒரு முட்டை 5.56 ரூபா எம்ஆர்பி 210 ரூபாவா, இவங்க வந்து 167 ரூபாய் கொடுக்குறாங்களாம். எதுவும் வாங்கினாலும் அதே ரேட்டு தான், அதே வாங்கிக்கலாமா இங்கே வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். முட்டை வாங்கலாமா? இதில் பிரிக்குதுக்குள்ள பிரிக்கிற சரி திருப்பி கட்ட முடியாமல் போயிடுப்போது. நல்லா இருக்கு, நம்ம முட்டை உடஞ்சிருக்கேன் செக் பண்ணு, பயந்து போய் செக் பண்ணுறது. ஒரு டைமில் இந்த பாட்டில்லாம் அவ்வளோ கிரேஸாக இருந்தது, 99 ரூபா சொல்லிட்டு 4 பாட்டில் டிமார்ட்டில் போய் வாங்குறது அப்படி இப்படின்னு வாங்கிட்டு கிடந்தோம். இப்போ எல்லாம் வெறுப்பாயிடுச்சு, ஏன்னா இருக்கு மேலே மேலே எதுக்கு வாங்கணும் சொல்லுங்கள். ஆனால் 99 ரூபா போட்டுருவாங்க, ஆனால் 3 பீஸ் ஃபஸ்ட்டு 4 பீஸ் போட்டிருந்தாங்க, எல்லாம் வேலை ஏறுதுல்ல. மேடம் வராங்களே, சப்பாத்தியெல்லாம் நான் தான் நல்லா ஊட்டுவேன் மெது மெதுன்னு. லோரி எண்ணெய் தடவை சப்பாத்தி போட்டாலும் அது கல்லாக தான் இருக்கு, எடுத்து அடிச்சா செத்துருவாங்க போல. ஆளு குருக்கு எந்த குருக்கா? நம்ம குருக்கா? குருவா நீ? நீ குரு கிடையாது, நீ சிசியை கூட கிடையாது, நீ ஒரு டுபாக்கூர், நீ நம்பர் ஒன் டுபாக்கூர். நிறைய பயிர் வகை தான் நான் வாங்கிருக்கேன், ஏன்னா பயிர் வகைகளே சாப்பிடலாம். தலைவாசி ரொம்ப ஏறி போயிட்டே இருக்கு, போது போது உன் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கடையில தான் எங்க ஆச்சுக்கு ஒரு நாள் நாங்க ட்ரெஸ் எடுத்தோம், நீங்க பாருங்க ஸ்மார்ட் ரிலையன்ஸ். உள்ள போயிடலாம், போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டை திறந்துட்டு உள்ள போயிட்டு தான், வீட்டுல நிறைய அப்டேட் இருக்கு, அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம். நிறைய அப்டேட் இருக்குது, அடுத்த வீடியோல காட்டுறோம்னு சொல்லியிருக்கேன். குளோரி நம்ம சேனல் ஓடாத காரணம் ஒரே ஆள் யாரையும் கேட்டால் நம்ம குளோரி தான், ஏன்னா ஒரு கண்டென்ட் உருப்படியே போடாது. இங்கே பேசினே இருக்கும் தோசை விட போயிடும், தோசை சுட்டினே இருக்கும் அதில் சட்னி வைக்க போயிடும். சட்னி தோசை இது தோசை சட்னி அதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், தோசை சுட்டு மாவு வேகிறதுக்குள்ளே க்ளீன் பண்ண போயிடும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்க தேவையா என்னங்க நீங்க? நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கணும்ன்ட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு காட்டுறேன், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், லைக் கொடுங்க. ஏன்னா லைக் கொடுத்தாதான் நாங்களும் ஒரு பெஸ்ட் யூடியூபர்ன்ட்டு யூடியூப் சஜஷன் பண்ணோம் அடுத்தவங்களுக்கு, அதுதான் உண்மை. அதனால லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது குளோரி ராகவன். பை பாய். உண்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனார் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்து சென்றேன், உம்மை விடனார் வேற யாரை நம்ப